நமஸ்தே. கல்கி சரணம். ஸ்ரீ கல்கியின் அற்புதம். நான் நரசிங் சரண் சேத்தி, ஒடிசாவின் புவனேஸ்வரின் சந்திரசேகரபுரத்தில் இருந்து. என் இளைய சகோதரரின் மனைவிக்கு வலது மார்பகத்தில் வீக்கம் இருந்தது. புவனேஸ்வரின் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் அது ஒரு இரண்டாம் வகை புற்றுநோயாக கண்டறியப்பட்டது. அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கான செலவு 5 முதல் 6 லட்சங்களாக மதிப்பிடப்பட்டது. இத்தகைய பெரிய தொகையை எங்களால் செலவழிக்க இயலாது. அதனால் குறைந்த செலவில் அறுவை சிகிச்சை செய்ய புவனேஸ்வரின் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவரை மாற்ற முடிவு செய்தோம். ஆனால் தொற்று நோயின் காரணமாக எய்ம்ஸ் புவனேஸ்வரில் அறுவை சிகிச்சை செய்ய காத்திருக்கும் நோயாளிகளுக்கான பட்டியல் மிக நீளமாக இருந்தது. அறுவை சிகிச்சைக்கு உடனே ஒரு நாள் கிடைப்பது முற்றிலும் இயலாதது போல் தெரிந்தது. ஸ்ரீ கல்கியின் அனுகிரகத்தால் எங்களுக்கு அற்புதமாக 15 நாட்களுக்குள் அறுவை சிகிச்சை செய்ய நாள் கிடைத்தது. பிப்ரவரி 2021 அறுவை சிகிச்சை நிச்சயிக்கப்பட்டிருந்தது. மார்ச் 2021 நடக்கவிருந்த சக்தி வாய்ந்த நவகிரக ஹோமத்தில் பங்கேற்க நானும் என் சகோதரரும் சங்கல்பம் எடுத்துக் கொண்டோம். அறுவை சிகிச்சையின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்தோம். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. தெய்வ அனுகிரகத்தால் புற்றுநோய் உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவவில்லை. இருப்பினும் 6 மாதங்களுக்கு அவர் கீமோதெரபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். நாங்கள் நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தோம். 6 மாதங்களுக்கு கீமோதெரபி எடுத்துக் கொண்ட பின்னர் அவர் புற்றுநோயிலிருந்து முழுவதுமாக குணமடைந்தார். இப்பொழுது அவருடைய அனைத்து மருத்துவ அறிக்கைகளும் இயல்பு நிலையை காட்டுகின்றன. எங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளித்து என் சகோதரரின் மனைவியை பரிபூரணமாக குணப்படுத்திய ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ கல்கிக்கு கோடான கோடி நன்றிகள்.